பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, இதை ஊரே வேடிக்கை பார்க்குது. இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு. ஆமாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம நடன புயல் லாரன்ஸை பற்றி தாங்க. இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தா ராகவா முருகையன். இவர் 1976 பிறந்திருக்காரு. இவங்க அம்மா பேர் கண்மணி, இவங்களோட தம்பி பேர் எல்வின். லாரன்ஸ் சிறு வயதிலேயே மூளைக்கட்டி நோயால் அவதிப்பட்டவர். அதுக்கப்புறம் இவரால் ஸ்கூலுக்கே போக முடியல. இதை பார்த்த இவங்க அம்மா ராகவாவுக்கு மூளைக்கட்டி நோய் குணமாகும்னு சொல்லி ராகவேந்திர சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. இது மூலம் நம்ம ராகவா லாரன்ஸ் ராகவேந்திர சுவாமியோட தீவிர பக்தராக மாறினார். இது காரணமாக லாரன்ஸ் ராகவேந்திர சுவாமிக்கு ஒரு கோவிலை கட்டியிருக்காரு. எங்கேன்னு கேட்குறீங்களா? அம்பத்தூர் இல்லைங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் ஒரு நடிகர் மட்டும் இல்லைங்க, இயக்குனர், பாடகர், இசையமைப்பாளர் அண்டு சமூக ஆர்வலரும் கூட. நம்ம லாரன்ஸ் தான் சிறு வயசில் பட்ட கஷ்டத்தை வேற யாரும் படக்கூடாதுன்னு நினச்சி இப்போது பல குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. இவர் இது வரைக்கும் 136 குழந்தைகளுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 60 பேருக்கு கண் அறுவை சிகிச்சைக்கு இவரோட அறக்கட்டளை மூலம் உதவி பண்ணிட்டு வர்றாரு. நம்ம ராகவோட ஃபஸ்ட்டு மூவி எதுன்னு பார்த்தா அது ஒரு தெலுங்கு மூவிங்க. அந்த படத்தில் இவர் நடிக்கும்போது இவரோட வயசு 22. நம்ம லாரன்ஸோட ஹிட் மூவிஸ் எது எதுன்னு பார்த்தா முனி, காஞ்சனா இந்த மாதிரி படங்கள் தாங்க. தாயின் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ராகவா அவங்களோட அம்மா மேலே வச்சுருக்க பாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம ராகவா ஒரு கோவிலை கட்டிட்டு வர்றாரு. இந்த கோவில் ராகவாவோட அப்பாவோட சொந்த ஊரான பூவிடுத்த வள்ளி பக்கத்தில் இந்த கோவிலை கட்டிட்டு வராங்க. இது மட்டும் இல்லைங்க, அவரோட அம்மாவோட உருவச்சிலையை ராஜஸ்தானில் இருக்க அதிக விலை உயர்ந்த கல்லில் சிலையாக செஞ்சுட்டு வராங்க. நம்ம ராகவா லாரன்ஸோட அம்மா அவரை வளர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை நம்ம ராகவா லாரன்ஸ் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை அடுத்த வருஷம் வெளியிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம ராகவா லாரன்ஸோட மனைவி பெயர் லதா. இவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர். இது மட்டும் இல்லைங்க, இவங்க லாரன்ஸோட அறக்கட்டளை மூலம் பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. நம்ம ராகவாவும் தான் படத்தை வெளிவிடுறதுக்கு முன்னாடி தான் மனைவிகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வெளிவிடுவாராமா. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அவங்க பேர் ராகவி. இப்போ இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்களாமா. அப்படியே பல சோஷியல் ஒர்க்கும் பண்ணிட்டு வராங்க. அப்பா நடத்துகிற அறக்கட்டளையை எதிர்காலத்தில் இவங்க தான் நடத்த போகிறாங்களாமா. லாரன்ஸோட தம்பி பேர் எல்வின். இவர் கான்சர்ட் படத்தில் ஓப்பனிங் சாங் மூலம் தமிழ் சினிமாவில் இன்ட்ரோ ஆனார். சமீபத்தில் இவர் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் தான் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணியிருக்காரு. அதில் இவர் 6-pack இருப்பார். இது மூலம் சினிமாவில் ஹீரோவை நடிக்க இவர் முடிவு பண்ணியிருக்காரு. இவருக்கான கதையை லாரன்ஸ் பல டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வராராமா. ஒரு நல்ல கதைக்காக எல்வின் வெயிட் பண்ணுறாராமா. தனக்குன்னு இதை வச்சுக்காமல் தன்னை நம்பியிருக்க பல குழந்தைகளுக்கும் பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செஞ்சுட்டு வர ராகவா லாரன்ஸை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே தீரணுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ்க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.